நண்பர்களே, நான் அஸ்பாக், இது சுற்றுலா மாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அதிராம்பட்டினம் ரொம்ப ஃபேமஸான ஹவான் ஹோட்டல் கூட்டு வந்திருக்காரு. நம்ம நண்பர் தான், நம்ம ரீசெண்டா நண்பர் ஆயிட்டார் இன்னையிலேருந்து, அவர் தான் கூட்டு வந்திருக்காரு. உள்ள போய் பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து அதிராம்பட்டினத்துல போய் இந்த ஹோட்டல் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்பெஷல் இருக்கேன்னு உள்ள போய் பார்க்கலாம். கடை வந்து அதிராம்பட்டினத்துல எந்த கடையை வீடியோ எடுக்கலாம்னு கேட்கும்போது, சரிங்க சார், நிறைய உங்க கடையை தான் சொன்னாங்க. சரி சார், அவனை போயிடுங்கன்னு சொன்னா உங்க ரெண்டு மூணு கடை சொன்னாங்க. அதிகமா சொன்ன கடையில் உங்கள் கடை ஒன்று. சரி சார். எத்தனை வருஷமாக நடத்துறீங்க, என்னென்ன நம்ம கடையில் ஸ்பெஷல்ன்றது? நம்ம 2000 ஸ்டார்ட் பண்ணோம் சார். நம்ம கடை ஃபேவரட் வந்து அப்படின்ட்டா முருத்தபா, மீன் மசாலா, காடை, நாட்டுக்கோழி, கிரில், பீஃபு, தலைக்கறி, பாயா, நிறைய ஐட்டம்ஸ் போடுவோம். நாட்டுக்கோழி, மீன் மசாலா, கிரில், எப்போ இது வட்டிசி தான் போட்டுக்கிறோம். முருத்தப்பா இருக்கு, புரோட்டா, இந்த ஐட்டம், மட்டன் முருத்தப்பா, மட்டன் முருத்தப்பா. பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிறாங்க. காடு, சிக்கன், நாட்டுக்கோழி, பீஃப், அது மாதிரி சாலட், அரபு நல்ல மாதிரி வெஜிடேரியன் சாலடு, அப்புறம் முருத்தப்பா, மட்டன் முருத்தப்பா, அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டா ஸ்பெஷலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி ப்ளஸ் வந்துட்டு காடை, அப்புறம் பீஃப். நாட்டுக்கோழினாலே, நாட்டுக்கோழி ப்ளஸ் காடைனாலே இந்த ஹோட்டல் தான் அதிராம்பட்டினத்தில் ஃபேமஸ். ஏன்னா பரோட்டான்னு சொல்கிறேன், எங்கள் ஊரில் வந்து பரோட்டான்னு சொல்லுவாங்க. நிறைய நேர்களோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்ன பரோட்டா பரோட்டான்னு சொல்கிறீங்க. அதனால ரொட்டிம்பாங்க, ரொட்டி ஒரு ஊர்லேயும் ஒரு ஸ்டைல். ஆனால் ஆக்சுவலாக பரோட்டா பரோட்டோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்டைல். நம்ம காடையிலேருந்து அடிச்சிடும், காடு லெக் பீஸ், காடை லெக் பீஸு, காடை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் அப்படியே பிச்சு எடுத்தாச்சு. ஒரு முழு கால் பரோட்டா, காடை, அந்த கிரேவி. உங்களுக்கு ஒரு கால், எனக்கு ஒரு கால். விட்டீங்கன்னா இதை மட்டுமே சாப்பிட்டு முடிச்சிருவேன். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஒன்றுனா எல்லாமே டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாய். உண்மையிலே இந்த வீடியோவில் சொன்னாங்க, இங்கே போங்க போங்கன்னு. மெயினாக காடை நல்லா இருக்கும்னு எல்லாமே சொன்னாங்க. அதான் ஃபஸ்ட்டு காடை எடுத்தோம். வேற லெவலில் பண்ணிக்கலாம். சில இடத்துல காடை பொறிச்சு வைப்பாங்கன்னு பொறிச்சு விட்டுருக்கோம். காடை மசாலா, அதாவது அதிராம்பட்டினத்தில் வந்துட்டு காடை, நீங்கள் எந்த காடை எங்கே நல்லா இருக்கும் நேராக அங்கே வந்துட்டு ஹவானம் தான் சொல்லுவாங்க. நான் எங்கள் ஊரில் செய்கிற அந்த நண்டு குழம்பு மாதிரி இருக்குது டேஸ்ட். அடுத்து என்ன? அடுத்து இது வந்துட்டு நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி கால் சைஸை பற்றிலாம் நல்ல பெரிய கோழியாக இருக்கும் போல. நாட்டுக்கோழி, ஆமாம், நாட்டுக்கோழின்னா சாதாரணமான நாட்டுக்கோழி இல்லை, பண்ணையில் வந்துட்டு வளர்த்து வளர்த்து ஃபார்ம் ஃபார்ம் நாட்டுக்கோழி ஃபார்ம் அதுலேருந்து கொண்டு வந்து இது பண்ண. லைட்டாக வச்சனால மேலே லைட்டாக கிரேவி ஊற்றிக்கிறோம். வா, என்ன இல்லைண்டா, சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கடையோட அந்த லுக்கு, நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்றோம். சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, இடத்த பார்த்துட்டு போயிடுவாங்க, அப்படி கிராஸ் பண்ணி உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி போனாங்கண்டா மிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த ஹோட்டலில், இந்த ஹோட்டலில் அப்படி பார்த்துட்டு இது என்ன ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தோற்றத்தை பார்த்து எதையும் முடிவு பண்ணாங்க. ஆமாம், அதே மாதிரி தோற்றத்தை பார்த்துட்டு எல்லாரும் போயிடுறாங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி வேற லெவல் டேஸ்ட். அதாவது இந்த நம்ம இடியப்பம் இருக்குல்ல, இடியப்பத்துக்கும் பீஃபுக்கும் சேர்த்து ஒரு காம்பினேஷன் நீங்கள் திண்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இந்த பீஃபோட சாஃப்ட்னஸ், சாஃப்ட்னஸ் நீங்கள் திண்டு பாருங்க. ஓகே, பீஃப் நல்ல கலர், ஆணமே சரியான கலராக இருக்குது. ஆனால் உங்கள் ஊரில் ஆனம்னு சொல்கிறத எப்படி? எங்கள் எங்கள் ஆனம் ஆனந்தானா? நிறைய ஊரில் வந்து குழம்பு சொன்னார், சாஃப்ட்னு சொன்னார். உண்மையிலங்க பாருங்க, அப்படி பஞ்சு மாதிரி பெய்யுது, பஞ்சு மாதிரி பெய்யும். இடியப்பம் பொதுவாக இடியப்பத்துக்கும் கரியானத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். அதுவும் பீஃப் கரியானம், அதோட ஸ்பைசி பயங்க. ம், சாப்பிடுங்க பாருங்க, நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. கேட்டால் வீவோ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு இருக்கான், சாப்பிடுவேன், சாப்பிடுங்க. அப்படியெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாத்தையும் குறைப்பாங்க. நம்ம வியூவர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளவர், எல்லாத்தையுமே குழச்சி நம்மள்ட்ட தப்பு இருந்தால் கூட சுட்டி காட்டுவாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க சொல்லி சொல்லி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம். இந்த யூடியூப் சேனலில் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது. நல்ல வியூவர்ஸுக்கு சொல்கிறோம், எங்கள்கிட்ட குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சுட்டி காட்டலாம், அது தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துட்டு சொல்லணும் தான். அந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிருக்கிறோம் ஆரம்பத்துலேருந்து. நம்ம வீடியோ வச்சுமோ ஒரு பொழுதுபோக்கு ஆரம்பித்தது,
அதை அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு இப்போ நிறைய விஷயங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்காண்டி அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கிறோம். அதனால் இதை கூட கவனிப்பாங்க, நீங்கள் பாட்டில் சாப்பிட்டுருக்கீங்க, பக்கத்தில் ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அவர் கொடுக்க மாட்டேங்கிறேன், சாப்பிடுங்க. இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம், ஒரு பெரிய டீம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஏதோ போட்டின்னு சொல்லி வழங்கினுச்சு, பரோட்டா சூரி மாதிரி ஏதோ போட்டி வைக்கிறாங்க போல, என்னென்ன கேட்டலாம். தம்பி என்ன போட்டி? எத்தனை பரோட்டாயா சாப்பிட்டு போகிறாங்க? யார் அதிகமாக சாப்பிட்றாங்களா? அப்படியா? சரி, ஆவரேஜாக எத்தனை சாப்பிடுவீங்க நீங்கள் ஒரு ஆள்? எவ்வளோ கனி? இல்லை இல்லை, ஒரு போட்டி 20? 20 சாப்பிட்றீங்களா? சீரியஸா தம்பி? ஜூம் பண்ணிடுவேன் கேமரா, உண்மையிலே சாப்பிடல. 20? அடுத்து வந்து நம்ம முருத்தப்பா வந்து நிறைய சிக்கன்லாம் எங்கள் ஊரில் சாப்பிட்றீங்க, மட்டன் முருத்தப்பா, அதை எடுத்துருவோமா? நல்லா இருக்கா பாய்? நீங்க பாக்குற பார்வையில எனக்கு இல்லை, அது இவன் வேற ஏதோ ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு ஞாபகப்படுத்து பாய். முருத்தப்பா வந்து அந்த இதெல்லாம் கீமா மாதிரி அரைச்சி போட்டிருக்கிறாங்க போல, அந்த மட்டன்லாம் அந்த முழுசாக போடாமல் அந்த கீமா மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு இடம் இல்லாட்டம் நீங்கள் சாப்பிட்ணும் பாய், முடிக்கணும். எந்த ரெண்டு வந்து முஸ்தாக் சாப்பிட்ருவாப்புல, சாப்பிட்றீங்களா முஸ்தாக்கு? ஆ அண்ணா, வேறு லெவலில்ண்ணே. அது வந்து நான் இப்போ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. இதில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தா காடை தான். யார் சமைக்கிறது உள்ள? நீங்கள் தானா சமையல் எல்லாமே? நீங்கள் தானா இப்படி? ஆ, பரோட்டா வேறு மாஸ்டர் போடுவாங்க, மற்ற கிரேவி ஐட்டம் ஃபுல்லாக நீங்கள் தான் சூப்பராக பண்ணுறீங்க. ரெண்டாவது அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னோன்னே இந்த கடை தான் போய் இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கன்னு. நல்லா இருக்குண்ணே. இது நிறைய இடத்துல வந்துட்டு அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே அது யூஸ் பண்ண. அது போக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, வேறு என்ன வச்சுருக்காங்க, ஆட்டுக்கால் பாயா, தலைக்கறி, மீன். இது வந்து இன்றைக்கி வந்து போடலை அவங்க, நம்மளுக்கு வந்து இந்த சூப் பாயெல்லாம் சில நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுது. ஆமாம். அது மாதிரி மாட்டுவால் சூப்பும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுது. இந்த மாதிரி ரொம்ப மஸ்தான ஐட்டம், நல்ல எனர்ஜிக்கான ஐட்டம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து மிஸ் ஆயிடுது. பார்ப்போம் ஒரு நாளைக்கு வேறு எங்கேயும் கிடைக்கும் போது கிடைக்கலாம்னு பார்க்குறோம். இந்த ஐட்டமும் இந்த கடையில் இருக்குது. கலக்கீழையே கிரேவி ஊற்றிங்க பாருங்கள், ஆவி பறக்கலாம் தெரியுது. ஸ்பூன் போட்டு கலக்கி தந்த முறை இடம் இங்கே மட்டும்தான். விட மாட்டுக்கிறாரு நம்ம மாஸ்டர், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் அதராம்பட்டினம் கிராஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாகலே தான் இருக்குது. லொக்கேஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸி. அதராம்பட்டினம் வந்து நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா காதர்மைன் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்ம கூகுள் மேப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். உண்மையிலே சூப்பரான ஹோட்டல், ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாலும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஆம்பியன்ஸை பார்த்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட வேணாம். அதராம்பட்டினத்தில் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சாப்பிட்லாம். சூப்பரான ஹோட்டல். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கின்றேன்.